அவரை வெற்றி பெற செய்வேன் என்று சொன்னால் எப்படி காவேரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையில் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த காரணத்தினால் வெற்றி பெற்றோம். அந்த வகையிலே இப்பொழுது இவரையும் இதே போல தமிழகம் முழுவதும் 40 நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய குரல் அங்கே ஒலிக்கின்ற வகையில் எனக்கு வாய்ப்பளிங்கள் என்று கேட்டு இங்கே வந்திருக்கின்றார்கள். தலைவராக இருந்து இது யாருமே இல்லாத அளவிற்கு இந்த 8 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட இந்த பேரூராட்சிக்கு ஒரு 45 கோடி ரூபாய்க்கு அடிப்படை வசதிகள், சாக்கடை வசதிகள் என்று, குடிநீர் வசதிகள் என்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த படவேடு பேரூராட்சியை பொறுத்தவரை நான் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருக்கின்ற காலத்திலிருந்தே தண்ணீர் பிரச்சனை இருக்குது என்பதை அறிந்துதான் நாங்கள் ஒரு பைப் லைன் எல்லாம் ஏற்பாடு செய்தோம். அது எப்படி எல்லாம் நின்னது என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் இப்பொழுது அம்மா இடத்திலே சொல்லி, அண்ணன் இடத்திலே சொல்லி, இப்பொழுது புதிதாக கூட்டு குடிநீர் திட்டம் எங்கே என்று சொன்னால் கூழாம்பட்டியிலிருந்து இங்கே வருவதற்கு 400 கோடி ரூபாய் அண்ணன் அவர்கள் ஒதுக்கி பள்ளிப்பாளையம் ஒன்றிய பகுதிக்கு, பேரூராட்சி பகுதி, ஆலமனையம் பேரூராட்சி பகுதி, சங்கிரி பேரூராட்சி, திருச்செங்கோடு ஒன்றிய பகுதிகளுக்கு என்று அண்ணன் அவர்கள் தொடங்கி வைக்கப்பட்டு இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னொரு 6 மாத காலம், 1 வருட காலத்திற்குள் அந்த பணி முடிந்துவிடும். முடிந்துவிட்டது என்று சொன்னால் தினந்தோறும் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்கின்ற ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியாக இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் கூட இது நிரந்தர தீர்வு என்று சொன்னால் ஆற்றிலிருந்து தண்ணீர் வந்தால்தான் நிரந்தர தீர்வு என்பதை அண்ணனிடத்தில் எடுத்துச் சொல்லி இப்போ புதிய திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த திட்டம் முடிந்ததுக்கு பின்னால் இனிமேல் தண்ணீர் பிரச்சனையே இல்லை என்ற ஒரு நிலைமையை உருவாக்கி தருவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தை சொல்லி நாங்கள் இத்தனை செய்திருக்கின்றோம். அந்த சாதனைக்கு வாக்களிங்கள் என்று கேட்டு இங்கே வந்திருக்கின்றோம். திமுக இருந்தார்கள் 2006-2011 ஆண்டு, இப்பொழுது பல வாக்குறுதிகளை கொடுக்கின்றார்கள். இது தேர்தல் என்பது இந்திய நாடாளுமன்றத்திற்கு யார் பிரதமராக வர வேண்டும் என்பதுதான் தேர்தல். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து எப்படியாவது மக்களை திசை திருப்பி அந்த வாக்குகளை பெற்று வெற்றியடை பெற வேண்டும் என்பதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் எப்பொழுதுமே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், அனைவருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன் என்று சொன்னார், யாருக்காவது கிடைத்திருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.